ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணியிருந்தீங்க. முதல் முறையாக பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ விஷஸ் வந்தது. ஏன்னா யூடியூப்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கோம். ஸோ நிறைய விஷஸ் வந்திருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய ஃபேமிலி எப்படின்னா, என்னோடய அம்மாச்சி, என்னோடய மாமா. அம்மாச்சின்னா என்னோடய மாமியார் தான். நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து சொந்தத்தில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கனால அம்மாச்சி, என்னோடய மாமாவுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். அம்மாச்சி, மாமா, பிள்ளைங்க எல்லாரும் நைட்டு 12 மணிக்கு என்னை வந்து நல்லா தூங்கிட்டேன், என்னை எழுப்பி வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணாங்க. இந்த ஒண்டர் கேக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நார்மல் கேக் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வைக்கணும், நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தான் வீட்டில் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன் இல்லையா, அதனால் இந்த கேக் வந்து நைட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க. என்ன, என்னோடய ஹஸ்பண்டை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டார், கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொன்னாங்க. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக, நல்லா இதுவாக ரிச்சாக வேண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாளைக்கு போய் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகழகான தோடு, இந்த வளையம் டைப்பில் உள்ளது. ஆன்லைனில் தான் பண்ணியிருப்பாங்க போல், ஏன்னா தோடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்லாம் போனால் அதை தான் வந்து விரும்பி வாங்குவேன். ஸோ அதனால் இது வந்து குவாலிட்டியாக நல்லா காஸ்ட்லியாகவே இருந்தது. பட் இந்த ரிங் டைப்பில் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க, ஒரு 5-6 இது இருந்த மாதிரி. என்னோடய பையன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கான்னு பாருங்கள். நமக்கு பிடிச்சது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுட்டு அதை வந்து வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அம்மாச்சி என்ன வளைய வளைய இப்போ வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அம்மாச்சி வந்து கிண்டல் படிக்கிட்டு இருந்தாங்க. டாடு சொல்லிட்டு இருந்தது அவள் வச்சு பாருங்களே தண்டட்டி போடுவாங்கள்ல பாட்டி, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருந்ததுனால குவாலிட்டியானது. நான் கூட 20-30 ரூபா அந்த மாதிரி மோட வாங்கி 5-6 வாங்கிடுவேன். பட் இவர் வாங்கினா, ஒன்று வாங்கினாலும் நல்ல குவாலிட்டியாக வந்து வாங்குவார், நல்ல பிராண்டடாக வந்து வாங்குவார். அதில் வந்து நிறைய ஒரு 10-15 இருந்தது அந்த தோடே, அதுவும் தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க, அதை ஓப்பன் பண்ணேன். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் வெயிட் லாஸ்க்காகலாம் உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு என்ன தேவைன்றது இப்போதைக்கு வந்து இருக்கு இல்லையா, இந்த மைக் இருந்தால் இன்னும் கிளியராக அவனால் வாய்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் செட் பண்ணி நாங்கள் பேசி பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. என்னோடய பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான், ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வச்சு வச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த ரெட் வெல்வெட் கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லா ஹாட் இன் ஷேப்பில் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இவ்வளோ கிஃப்ட்ஸில் இந்த கேக்கை பார்த்து தான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த கேக்கை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாச்சியும் மாமாவும் அந்த கேக்கெல்லாம் எடுத்து வச்சு கேண்டில்லாம் வச்சு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேன்னு இல்லை, எப்போவுமே பார்த்திங்கன்னா மாமாவாக இருக்கட்டும் அம்மாச்சியாக இருக்கட்டும் ஏதாவது பார்த்தாங்க பிடிச்சிச்சின்னா அம்மா இது வினிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்து நடக்கும் அப்படிங்கும்போது அதே மாதிரி ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்தது. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நானுமே நல்லா ஒரு குழந்த மாதிரி ஆயிட்டேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீயும் ஒரு குழந்த, நீயும் ஒரு பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நல்லா வந்து நானும் பாட்டு பாடிக்கிட்டே அவ்வளோ ஃபன் பண்ணி நான் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி வந்து கேக் கட் பண்ணேன். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு எப்படின்னா ஒரு குழந்தைத்தனம் வருதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாச்சியாக இருக்கட்டும், என்னோட மாமாவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்னால தான். ஏன்னா நான் வந்து சில குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எனக்கு இந்த ஏதோ சொல்லுவாங்களே வாழாத நாட்களை எல்லாம் இப்போ வந்து நான் சேர்த்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து வந்து பண்ணுவாங்க. நான் கூட சொல்லுவேன் சம்டைம் இது நீங்கள் வந்து என்ன சர்ப்ரைஸே ஒழுங்காக பண்ணல அப்படிலாம் சொல்லுவேன். பட் அவர் எனக்காக ட்ரை பண்ணுவார் நிறையா, ஏன்னா நான் வந்து பண்ணுவேன் இல்லையா அவருக்கு. ஓ அளவுக்குலாம்
தான் பண்ண முடியாது, நீ வந்து ஒரு டாப் லெவலில் பண்ணுவ, எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு இல்லையா, என்னோட அம்மாச்சியாக இருக்கட்டும் என்னோட வீட்டுக்காராகட்டும் ட்ரை பண்ணுவாங்க என்னை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு. அது பர்த்டேன்னு இல்லை, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கு தேவையானதை அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா நேரமும் எனக்கு வந்து ஒரு சூப்பரான நாள் தான், எனக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலி வந்து கிடச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேக் கட் பண்ணி ரொம்ப எல்லாருமே நல்லா சூப்பராக ஊட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு கேமரா ஆன்லதே தெரியல, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் வெல்வெட் கேக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன். அந்த கேக் ரொம்ப அழகாக இருந்தது, எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள நம்மளோட தமிழ்நாடு ஹவுஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஊர்லேருந்து நம்ம டெல்லிக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே புக் பண்ணிட்டு வந்தால் இங்கே ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம தமிழ்நாடு மக்கள் நம்மளோட தமிழ்நாடு சாப்பாடு இது எல்லாமே கிடைக்கும். சரி, நமக்கு வந்து எனக்கு தமிழ்நாடு சாப்பாடு இந்த பிரியாணி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு லஞ்சில் வந்து உட்காந்தாச்சு, ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச நல்லா தோசை. ஏன்னா நான் என்ன தான் வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த கிறிஸ்பி தோசை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய சிக்கன் பிரியாணி மை ஃபேவரட். என்னென்னா அந்த குண்டை வந்து கொஞ்சம் கன்னமாக கொடுத்துட்டு அந்த பிரியாணி வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நானும் என்னோடய பையனும் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 அப்படியே ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஏன்னா மற்ற கடைகளில் இங்கே சாப்பிட்டோன்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து வராது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். தோசை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம், ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு மெரண்டா கூட வாங்கியிருந்தாங்க. என்னோட பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவனும் நல்லா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டான். ஏன்னா அவனுக்கும் என்ன மாதிரியே ஒரு ஃப்ளேவர்ஸ் அந்த பிரியாணி தோசை எனக்கு மாதிரியே பிடிக்கும். டெல்லி தமிழச்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி தான் சிட்டிங் வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க டேபிள். இது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக ஒரு 10-15 டேபிள்ஸ் வந்து இருந்தது. ரொம்ப நல்லா ஒர்த்தபிளாக இருந்தது சாப்பிட்டதுக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம், சரியான வெயில் பாருங்க. இந்த வெயிலில் நம்ம தான் சுற்றிட்டு இருக்கோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வரும்போது ஏசி, உள்ளே உட்காந்ததுக்கு அப்புறமும் ஹோட்டலுக்குள்ளே ஏசி. சரி வெளியில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் பாருங்களேன், இப்படி தான் வந்து நல்லா பூச்செடிலாம் வச்சு அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெயின் இதுவாக இருக்கும். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நிறையா சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க, நம்ம கருப்பாக இருக்கும் இல்லையா சிலைகள், அந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள சிலைகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாயின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க, நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, நம்ம ஊருக்கு வந்த ஃபீல் மாதிரி இருந்தது. நிறைய தமிழ் மக்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இருந்தாங்க, சாப்பிடும்போது நிறைய பேர் என்னை எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த அங்கேயும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, ஒரு ஊருக்கு போன ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க இந்த தமிழ்நாடு ஹவுஸோட ஃபுல் வியூ வந்து காமிக்கிற பாருங்க, அதில் தமிழ்நாடு இல்லம்னு போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நல்ல பெரிய பில்டிங்கு. இங்க வந்து நம்ம தமிழ்நாடு சம்பந்தமான எல்லா விஷயமும் உள்ள இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா இன்னொரு நாள் இதுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றேன், ஏன்னா இன்னைக்கு வந்து சரியான வெயில், பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்தோம் இல்லையா, அதனால இங்க பாருங்களேன் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எல்லாம் போட்டிருந்தது, நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி இருந்தது. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஊரை நம்ம மிஸ் பண்ணி இங்க இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள ஏதோ நடந்துட்டு இருந்தது, எங்களால போகல நாங்க இன்னைக்கு, கண்டிப்பா ஒரு நாள் போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வெளியில வந்ததுக்கு அப்புறமே இவ்வளவு அழகா வந்து வச்சிருக்காங்க பாருங்க செடிங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து வெளியில வந்து கிளம்பிட்டோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்துல இருக்க மார்க்கெட் போலாம்னு சொல்லிட்டு, சரோஜினி நகர் மார்க்கெட். ஆல்ரெடி அதோட இது ப்ளாக் வந்து போட்டிருக்கேன், அது பெரிய மார்க்கெட்டு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து எலெக்ஷன்றனால ஃபுல்லாக வந்து பந்த் பண்ணியிருந்தாங்க, எல்லா கடைகளும் பூட்டி அப்படியே வெறிச்சோடி இருந்தது. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் மட்டும் இருந்தது, அதை வாங்கி சாப்பிட்டோம். இந்த ஐஸ்கிரீமில் என்ன அப்படி போட்டாங்கன்னு தெரில, ஒரு மாதிரி மருந்து நாத்த மாதிரி இருந்தது, ஐயோ பிடிக்கவே இல்லை. இந்த ஐஸ்கிரீம் எங்களுக்கு எப்போவுமே பிடிக்குமேனு சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக எப்பவும் போல் வாங்கினோம், ஆனால் அதில் வந்து ஒரு மாதிரி மருந்து நாத்த மாதிரி இருந்துச்சு, எப்படியோ வாங்கிட்டோமேனு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோடய சின்ன பையன் சாப்பிட்றத பாருங்களேன், அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறது. அவ்வளோ வெயில் அடிக்குது இல்லையா, இதெல்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சமாவது ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாமே மார்க்கெட்டு எவ்வளோ நான் வந்து க்ரௌடாக காமிச்சிருக்கேன் அந்த சரோஜினி நகர் மார்க்கெட்டுன்னு பாருங்க, ஆனால் இது இப்போ எப்படி வந்து வெறிச்சோடியாக கிடக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் வந்து பண்ண முடியல, நம்ம நேரம் ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. சரி நம்ம எப்போனாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம், நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எங்கள் என்னோடய வீட்டுக்காரு. சரி இன்னும் நாங்கள்
கார் புக் பண்ணி திருப்பியும் வந்தோம். முருகன் கோயில் வழியாக தான் வந்தோம், சாமி கும்பிட்டுட்டே வந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு இன்றைக்கி வந்து வேலை இருந்தது, ஸோ அதனால் கோயிலுக்கு வந்து போகலை. கோயிலுக்கு வந்து நாங்கள் போனால் ஃபேமிலியாக தான் போவோம், அப்போ தான் எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால் வந்து போகலை. இன்றைக்கினாலும் வந்து போய்க்கலாம், கடவுளோட ஆசை நமக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களோட விஷஸ் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக இருந்தது. அது போக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தினாரு. எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டேலே வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.